வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமானவின் தொலைக்காட்சியின் உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமைக்குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைய விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது, வடகிழக்கு பருவமழை நம்மை வாட்டி வதைத்து எடுத்திருக்கிறது, தமிழகம் முழுவதும் தண்ணீரால் தத்தளித்த இந்த சோக காட்சிகள் நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறது என்றாலும் கூட, இன்றைய மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் ஸ்தம்பித்து இப்பொழுதுதான் மீண்டும் சகஜ நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணங்களான பல்வேறு விதமான அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறது. எல்லா குடும்பங்களுக்கும் தலா 5,000 ரூபாய் என்பதாகவும், பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகள் கட்டித்தர 10,000 ரூபாய் என்பதான பல்வேறு விதமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு தன்னார்வ சமூக ஆர்வலர்களும் பல்வேறு விதமான களங்களில் இறங்கி பல்வேறு விதமான களப்பணிகளை ஆற்றி உதவிக்கரங்கள் நீட்டினார்கள் என்பதும் மதிப்புக்குரியதும் போற்றுவதற்குரியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அரசின் நிவாரண தொகையும் அரசு அறிவித்திருக்கிற இந்த நிவாரணத்தை மக்களுடைய மனநிலையும் குறித்து இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். நிவாரணங்களால் இழப்பை சரி செய்ய முடியுமா? எப்பொழுது கிடைக்கும் இந்த நிவாரணம்? நிவாரணம் வழங்குவதில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள், சிக்கல்கள், பல இடங்களில் பல புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அப்படி சேகரிக்கிற பொழுது பல முரண்பாடான சில தகவல்கள் முன்வைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகிறது. நிவாரணங்களில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும், நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காகவும் விருந்தினராக நம்முடைய அரங்கிற்கு அஇஅதிமுகவின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சமரசம் அவர்களை மத்தியில் வந்திருக்க, ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும், சென்னை மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய திருவாளர் நீலகண்டன் அவர்கள் மத்தியில் வந்திருக்க, ஐயா வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும், மாநில குழு உறுப்பினருமான டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் மத்தியில் வந்திருக்க, டாக்டர் வணக்கம். டாக்டர், நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். இன்றைக்கு விவாதத்தின் துவக்கமாக நான் சொன்னதை போல அரசின் நிவாரணமும் மக்களின் மனநிலையும் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த இழப்பு சொல்ல முடியாத இழப்பு என்றாலும் கூட, இது அரசு இயந்திரத்துடைய தொய்வா அல்லது எப்படி பல்வேறு காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட, இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு ஒரு நிவாரணம் என்பதான ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள், மத்திய அரசு பல தொகைகளை அனுப்பியிருக்கிறது மாநில அரசிற்கு. இன்னும் பல தேவைகள் இருக்கிறது என்பதான எதிர்நோக்கோடும் மாநில அரசு காத்திருக்கிறது, மத்திய அரசு உதவி நாடி. இந்த நிலையில் இப்பொழுது அரசு, மாநில அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக சில அறிவிப்பு தலா வீடு ஒன்றுக்கு 5,000 ரூபாய் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு 4,00,000 ரூபாய் என்பதாக தொகை வழங்கியிருக்கிறார்கள் என்றாலும் இருந்தாலும் கூட, இந்த நிவாரணங்களும் மக்களின் மனநிலை குறித்து உங்கள் பார்வை என்ன? நூறாண்டு கால கட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய விபத்து நிகழ்ச்சி. நான் பிறந்த நாளிலிருந்து இது போன்ற நிகழ்ச்சி கண்டதில்லை. சரி, வந்துவிட்டது என்ற பிறகு அதை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்பது ஒன்று. வருவதற்கு முன்பு எவ்வளவோ முன்ன எச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை மாநகராட்சி அரசு எடுத்திருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் ஏற்கனவே வந்து போகக்கூடிய மழைக்கு தகுந்த அளவுக்கு தான் இருந்ததே தவிர, இது போன்ற ஒரு மழை ஒரு ஆண்டு கணக்கிலேயே பெய்ய வேண்டியது நாட்கணக்கிலேயே பெய்து முடித்துவிட்டது என்பது எதிர்பாராதது. அந்த அடிப்படையில் சரி வந்துவிட்டது என்று சொன்னால் அதை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அதை எதிர்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அதற்கு நாம் வழிவகை காண வேண்டும் என்பதை ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடமையை முழுமையாகவே செய்திருக்கிறது. இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்முடைய உடைமைகளை, பல்வேறு வகையான இழப்புகளை அது எப்படி சரி செய்வது என்பதிலே ஒரு டோக்கன் என்பதை போல ஒரு முன் எச்சரிக்கையாக முன்னும் ஒரு இதுவாக சில சலுகைகளை, சில உதவிகளை செய்கிறதாக சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது கூட நேற்று வெங்கையா நாயுடு வந்திருக்கிறார். அவரோடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 10,500 கோடி ரூபாய் இருந்தால் தான் இவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்க முடியும். பழைய என்க்ரோச்மெண்ட் என்பது, இப்பொழுது நான் அரசியல் பேசவில்லை, அரசியல்னா அது வேறு விதமாக பேசுவோம், பழைய பல்வேறு என்க்ரோச்மெண்ட்டுகள் மீண்டும் தொடராமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு நல்ல வாழ் உரிமைக்கு தர வேண்டும், இருப்பிடம் தர வேண்டும். ஏனென்றால் கிழியாத துணி, வயிறார சோறு, ஒழுகாத வீடு என்று தான் இது ஒரு மிகப்பெரிய சுலோகம். அந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு எப்படியாவது ஒழுகாத ஒரு வீடு கொடுத்தாக வேண்டும்.
அப்படி கொடுக்கக்கூடிய நிலையில் பணம் தேவை. அதை வைத்து நாங்கள் என்னென்ன இப்படி இப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் என்று சொல்லி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலிக்கும். மத்திய அரசு பெரும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு உதவி செய்யும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஏற்கனவே மோடி அவர்கள் பிரதமர் வரும்பொழுது பேசும்பொழுது கூட நாம் என்ன சொல்கிறோமோ அதை உன்னிப்பாக கேட்டு எதை செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இதெல்லாம் அட்வான்ஸ், ஒரு நிலம் வாங்குறேன்னா மொத்த துட்டு விட்டு கட்டிடுறதில்ல, அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அதில் இது இருக்குது அது இதெல்லாம் பார்த்து செய்வோம். அதுபோல் பல வகையிலே இந்த உதவி என்பது எப்படி செய்ய வேண்டும், நேற்று இருந்த சென்னை என்ன, இன்றிருக்கின்ற சென்னை என்ன, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த பிறகு நாளை எப்படி சென்னை இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கை நோக்கோடு இந்த அரசாங்கம் பார்க்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு அரசு பல நிவாரண பணிகளை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கான பல்வேறு பணிகளை செய்திருக்கிறது என்பதாக உங்கள் நிலைப்பாடு சொல்லியிருக்கிறது. ஆனால் ஏற்பட்ட கூட இருக்கக்கூடிய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு என்பதை நீங்களும் ஒட்டுக்கொண்டீர்கள். ஏனென்று சொன்னால் இது நாம் எதிர்பார்க்கப்பட முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. கனமழை பெய்யும் என்பது எதிர்பார்த்ததுதான், ஆனால் இவ்வளவு பெரிய அளவிற்கு தொடர்ந்து கனமழை இருக்கும், இவ்வளவு பெரிய பாதிப்புகளுக்கு நாம் உள்ளாகுவோம் என்பது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலையாகிவிட்டது. எனவே அப்படிப்பட்ட சிரமத்திற்கு ஆளாகி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு அரசு பல்வேறு விதமான தங்களாலான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதாக உங்கள் நிலைப்பாடு இருக்கிறது. திரு நீலகண்டன், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சமூகத்தின் பார்வையில் கொண்டு போகிறீர்கள், மக்களினுடைய அடிப்படை தேவைகள் பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நிலையில் இன்றைக்கு இந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண தொகை என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த நிவாரணமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்குள்ளவர்களானவர்களுக்கு இந்த நிவாரணம் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குமா, அல்லது அந்த பாதிப்பை சரி செய்கின்ற அளவுக்கு இருக்குமா என்பதான பார்வை இருந்தால் உங்கள் பார்வை என்ன? முதலில் இந்த வெள்ள நிவாரணம் என்பது வந்து மக்களுக்கு முதலில் ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை இந்த மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. அது முதலில் இந்த வெள்ள பிரச்சனைகள் ஏற்பட்ட உடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கையின்படி திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ஆங்காங்கே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலும் அவர்களால் முடிஞ்ச உதவிகளையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். இதுவரையும் செய்கிறார் பல தொண்டு நிறுவனங்கள் கூட. ஆனால் ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டிலிருந்து மழை பெய்து ஒரு வாரம் பொறுத்து தான் இங்கே வந்து அதற்கு பிறகு தலைமைச் செயலகத்திற்கு வந்து அவர் ஆணையிட்டு இருக்கிறார். இதற்கு பிறகு நிவாரணம் என்ற பெயரை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளரை வரவைத்து இன்றைக்கு பிரதம மந்திரியை வரவைத்து பேசி அதற்கான நிவாரணத்தை வாங்கி கொடுப்பது அடுத்த கட்ட செயல். ஆனால் முதலில் அடிப்படையாக மக்களுக்கு ஆதரவு சொல்ல வேண்டிய, மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டிய ஒரு அரசு மக்களை தனித்து விட்டு இவர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலை. ஆனால் மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த மழையினால் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள சேதங்களால் மக்கள் எந்த ஆட்சி வர வேண்டும், எந்த தலைவர் இருக்க வேண்டும் என்ற உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரணம் இருக்கிறது. காரணம், இவர்கள் கொடுக்கின்ற இவர்கள் ஒரு ஆறுதல் சொல்வதற்கூட, ஏனென்றால் இவர்களால் நாமெல்லாம் வாக்குகளை போட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் மக்களுக்காக பாடுபடுகின்ற இந்த தலைவர்களை மக்களை சந்திக்க இல்லாத நிலை இந்த வெள்ள நிவாரணத்தில் பார்த்திருப்பீர்கள். மக்கள் அந்தந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை தேடினார்கள். மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்களால் ஓடி ஒளிந்தார்கள். அதற்கு பிறகுதான் இவர்கள் அந்த மக்களை சந்திக்க சென்றார்கள் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாக நீங்க பார்த்தா தெரியும். மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த வெள்ள நிவாரணத்தில் இந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த அரசு செய்ய வேண்டிய கடமையை பொதுப்பணித்துறை செய்யவில்லை. ஏரிகள், குரங்கள், ஆழங்கள் இதையெல்லாம் தூர்வாரப்படவில்லை என்பது உண்மை. இதை நடராஜ் என்ற ஐபிஎஸ் அதிகாரி கூட நேற்று ஒரு தொலைக்காட்சியில் இதற்கு காரணமே அரசுதான் என்று குறிப்பாக சொன்னார். அவரை இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் இந்த அம்மையார். சரி, அது அவருடைய கட்சி உள்கட்சி விவகாரமா இருக்கட்டும், அதற்கான காரணங்கள் வேறவாக இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் சொல்கிறதை போல இன்றைக்கு வந்து தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு சரியாக எடுக்கவில்லை, அதனால் ஏற்பட்ட விளைவு என்றீர்கள்.
விபத்து பிரச்சனைகள் தொடர்ந்த பிறகும் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறிய பிறகும் கூட அங்கு ஒன்று இங்கு ஒன்றுமாக தான் இருந்தார்கள் என்றதாகவும், பொதுவாக அமைச்சர்கள் வரவில்லை என்பதாக கூட்டம் சாட்டினால், பல இடங்களில் நாங்கள் பார்த்தோம் தமிழகத்தினுடைய பல அமைச்சர்கள், ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் எல்லா இடங்களிலும் பார்வையாளராக இருந்ததை பார்க்க முடியுது. நாங்களும் களப்பணியில் இருந்தோம். அப்படி பார்க்கிற பொழுது சில அமைச்சர்கள் பெயர் கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள், பல பணிகளை மேற்கொண்டார்கள். ஆனாலும் கூட ஏற்பட்ட இந்த பிரச்சனை, பூதாகரமான பிரச்சனை, ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரிய சம்பவம். நீங்க ஆர்கே நகர் தொகுதியில் உங்கள் மீடியாக்களோ உங்கள் நிருபர்கள் போயிருக்கார்களா? ஆர்கே நகர் தொகுதியில் சென்ற அந்த வளர்மதியையும் அந்த விஸ்வநாதன் அமைச்சரையும் அந்த மாவட்ட செயலாளர் அந்த மக்களை துரத்தி அடித்தார்கள். முதல்வர் அவர்கள் இந்த காட்சியை நாங்களும் படம் பிடித்தோம், எங்களுக்கும் இந்த அனுபவம் உண்டு. இல்ல, அங்கே அமைச்சர்கள் போனார்கள் என்பதற்காக மக்களுக்கு விரோதமான ஆட்சியை இன்றுமே விரட்ட வேண்டும் என்று மக்கள் அவர்கள் தொகுதியே தயாராகிவிட்டார் என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். முதல் சுட்டை முடிச்சிடும், முதல் சுட்டை முடிச்சிடும். ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா வழிபறி பண்ற மாதிரி அவங்களே பண்றாங்க, அது குழந்தையா இருக்கிறாங்க, ஊக்கப்படுத்துறாங்க. சில இடங்களில் வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினரே கடலூருக்கு வந்த பல நிவாரணப் பொருட்கள் அந்த வண்டியிலேருந்து அவங்களே வந்து வழிபறி பண்றதுலாம் செய்தி வந்து போட்டுருந்தாங்க. இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய செய்யக்கூடிய ஒரு துரோகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் இதுலேயும் கூட ஒரு அரசியல் பண்ணக்கூடிய நிலை வந்து ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் நடத்துறது கூட மிகப்பெரிய அளவிற்கு முதலமைச்சருடைய படம். அப்போ இது வந்து அரசுடைய இதை சின்னத்தை போட்டு இது பண்ணால் பரவாயில்ல. அது பதிலாக இந்த தேர்தல் இதை வந்து இந்த வெள்ள நிவாரணத்தையே மருத்துவ முகாம்களையே அல்லது இதர முகாம்களையே ஒரு தேர்தல் கண்ணோட்டத்தில் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். சரி, இல்லை, நீங்கள் சொன்னது ஒரு சின்ன முரண்பட ஒரு கேள்வி. இன்றைக்கு அரசு, தமிழக அரசுடைய முதலமைச்சருடைய புகைப்படம் போட்டு அல்லது பேனர்களை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை செய்வதால் என்ன தவறாக இருக்கும் என்று நீங்கள் பார்க்கலாம்? தவறு இல்லை, இது வந்து ஒரு துயரமான சம்பவம். இதில் கூட போய் விளம்பரம் தேர்தல் வந்து ரொம்ப மோசமானது. கேவலம், ஒரு அரசு எம்பளம் போடுற மாதிரி ஒரு முதலமைச்சருடைய படம் வைப்பதால் என்ன ஒரு பெரிய விளம்பரம்? அரசு சின்னதே காணும். இங்க பேனர்ல பார்த்தீங்கன்னா முக்காவாசி அவங்க படம் தான் இருக்கு. அது என்ன, அதாவது முதலமைச்சருடைய படமே வேண்டாங்கிறது வாதம் இல்லை. முதலமைச்சர் படத்துக்கு போடட்டும், தமிழ்நாடுடைய அவங்க வந்து ஏதோ அதிமுகவுடைய முதலமைச்சர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்து முதலமைச்சர் நிச்சயம் நிச்சயம் அப்படி இருக்கின்றது. அவருடைய படத்தை போட வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க வந்து அதாவது மருத்துவ தமிழ்நாடு அரசுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்துல சேர்ந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு சார்பாக எனக்கு பாத்தீங்கன்னா இமெயில சர்க்குலர் போயிருக்கு. இது போய் கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. அது என்ன சொல்லிருக்காங்க, நீங்க வந்து இலவச மருத்துவம் கட்டாயம் நடத்தணும், அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது, எல்லாருமே நடத்தணுங்கிறதுதான். ஆனா அது என்ன சொல்றாங்க, பேனர் மாடலே அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு சைஸ்ல இந்த பேனர் இருக்கணும், தட்டி இருக்கணும், அதுல இவ்வளவு பெருசு படம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல. இது வந்து நீங்க இது நகைச்சுவைக்காக நீங்க சொல்லுங்க. அப்படி எல்லாம் ஒரு நிர்வாகத்திலே ஒரு முதலமைச்சர் வந்து அவருடைய நேரடி பார்வையிலோ நேரடி அதிகாரியோ இவ்வளவு அளவில் முதலமைச்சர் படம் கொண்டு அந்த பேனர் இருந்தா தான் நடத்த வேண்டும் என்றெல்லாம் உத்தரவு அரசு செய்ய வரும்ல சொல்ல. என்ன இந்த மாதிரி அதுலயும் கூட பாத்தீங்கன்னா விளம்பரம் நோக்கோட செய்யறதுதான் வந்து அர்த்தம் அளிக்குது. சரி, அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை ஓரளவு நகர்ப்புறத்தில் நடத்துகிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல கிராமப்புறங்கள் வந்து இந்த மருத்துவ சிகிச்சை மருத்துவ முகாமில் போகல, சென்னை புறநகர் பகுதிக்கே போகல, கடலூர் மாவட்டங்களில் பல பகுதியில் போகல. அப்போ இதில் வந்து அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்துறோம். இப்போ நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நல்லா கடுமையான வெயில், இன்றைக்கும் வெயில் அடிக்குது. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நல்ல வெயில் அடித்தாலே ஓரளவு அந்த கிருமியெல்லாம் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இயற்கையை தரக்கூடிய ஒரு தீவிரமும் நம்ம பார்க்குறோம். அதே பிறகு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து வரக்கூடிய நிவாரணப் பொருட்களை அரசு முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிவாரண உதவிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு அரசியல் கட்சிகளையும் தாக்குறாங்க, அதே போல் தன்னார்வ அமைப்புகளையும் வந்து தாக்குறாங்க. அவர்கள் கொண்டு வரக்கூடிய இதில் எல்லாம் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய இதை வந்து ஸ்டிக்கரை படத்தை வந்து ஸ்டிக்கராக கண்டிப்பாக ஒட்டணுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வடசிறையில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட துணைச் செயலர் வந்து கடுமையாக தாக்கி அவர் மேலே பொய் வழக்கு போட்டு சிறையில் பிடிச்சி அடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நடக்குது. இது வந்து ஒரு மோசமான போக்கு. அப்போ பாதிக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோம், அனைத்து கட்சிகளையும் கூட நிவாரணக் குழுவில் அமைங்க, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் சேர்த்துங்க. அந்த மாதிரி செஞ்சால் பாரபட்சம் இல்லாமல் அந்த நிவாரணப் பொருட்கள் போகும். அதே போல் நிவாரணம் வந்து சரியாக வழங்கினாலும் எல்லாத்துக்குமே அது பொறுப்பு வந்துடும். நிவாரணம் நல்லா வேலையிலும் வழங்கினாலும் எல்லாத்துக்கும் பொறுப்பு வரும், சரியாக இல்லைனாலும் எல்லாத்துக்கும் தானே பொறுப்பு வரும். அப்போ வந்து ஏன் நீங்கள் அதில் தயக்கம் காட்டுறீங்க? அப்போ என்னன்னாக்க இன்றைக்கு வந்து அப்பட்டமாக ஆளுங்கட்சி அனைத்து கட்சியில் பங்கேற்கக்கூடிய நிவாரணக் குழுக்களை அமைக்க தயாராக இல்லை. அதுக்கு மாறாக தன்னிச்சை அடிப்படையில் தன் விருப்பம் சார்ந்த அடிப்படையில் நிவாரண உதவிகளை வழங்குவது, அதை வந்து அறிவிப்பதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயக விரோத செயல். குறைந்தபட்ச சட்டமன்றத்தையாச்சும் கூட்டணும், இதை பற்றி விவாதிக்கணும். இந்த 5000 ரூபாய்ங்கிறது யார் உங்களுக்கு நிர்ணயிச்சா? அதே மாதிரி நீங்களா ஒருதலை பட்சமா அந்த மக்களுடைய கோரிக்கை நீங்கள் கேட்டீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து கருத்து கேட்டீங்களா? அதனால வந்து இது மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல். இது வந்து ஒருதலை பட்சமானது, தான்றோடித்தனமாக தன்னிச்சையாக ஆளுங்கட்சி அறிவிக்கக்கூடிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதனால இன்னைக்கு வந்து நிவாரண உதவிகள் போதுமானவர்களுக்கு மக்களுக்கு கிடைக்கல, அதுக்கு ஆளுங்கட்சி தான் காரணம். இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டதுக்குமே அதிமுக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து. சரி, இன்று நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பிற்கு மிகப்பெரிய காரணம் அதிமுக அரசு, அதிமுக தலைமையிலான அரசினுடைய நிர்வாக சீர்கேடு தான் என்பதாக உங்களுடைய குற்றச்சாட்டை நீங்கள் வைத்தாலும் கூட, ஒரு அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு செயல்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டிருப்பதாக அரசுடைய சார்பில் அரசுடைய செயலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேற்றைய தினம் கூட அந்த செம்பரபாக்கம் ஏரி விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு ஒரு பெரிய விளக்கம் அளித்திருக்கிறார் தலைமைச் செயலாளர். அப்பொழுது அந்த விளக்கத்திலே பல்வேறு விதமான கருத்துக்களை ஏனை பசிக்கு சோழ பொறிதானா என்பதான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் என்று சொன்னால் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மாமூல் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, புதிய கண்ணோட்டம். மாமூல் என்பது வசனத்திற்காக சொல்லுறீங்களா? ஆமா, அதாவது எப்ப கட்டி ஆரம்பிச்சாங்களோ அல்லது மேடை ஏறினாங்களோ எப்ப விவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அந்த காலத்திலிருந்து இந்த வசனத்தை விடாம பேசுறாங்க. இதுவே ஒரு நாடகம். சரி, நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மிக நல்ல நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல விஷயத்தை பேசுவார்கள் என்று நான் நம்பினேன். அவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தால் ஏதோ வயிற்றுச்சல் அவர் பேசுறாரு. ஒருவேளை நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீர்கள், அதிமுகவுக்கு சாதகமாகவும் அவர்கள் திமுகவுடைய நபர் வந்து அதிமுக சாதகமாகவும், கம்யூனிஸ்ட் நபர் வந்து அதிமுக அரசினுடைய சாதகமாகவும், அதிமுக அரசுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற மாதிரி பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்கள்? உண்மைக்கு உண்மையை பேசணும்னு சொல்ற அதிமுகவுக்கு இவங்க எப்படி சாதகமாக பேச முடியும்? அவர்கள் பேச எதிர்பார்ப்பேனா? அந்த அளவிற்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரி சரி, அவர் அண்ணன் பேசும்போது சொன்னார், கொடநாட்டில் பட்டு இவங்களுக்கு எப்பவுமே அந்த வசனம் மாறாம இருக்குது, அது உட்காந்தாவே அந்த வார்த்தை எப்படியோ வந்துடுது, அவரையும் மீறி வந்துடுது. இல்ல, மழையில எங்க போறாங்க அதையா சொல்லுங்க. இல்லைங்களா, கொடநாடு செகண்ட் கேட்ல இருந்தாங்களா சொல்லுங்க, இல்ல போயஸ்கார்ட்ல இருந்தாங்களா சொல்லுங்க, இல்ல சிங்காவூர்ல இருந்தாங்களா சொல்லுங்க, எங்க இருந்தாங்க அதான் தேடுறோம். அதே தாங்க, இப்போ அது தமிழ்நாட்டுலதான் இருக்குது கொடநாடு. அது ஒரு சிஎம் முகாம் கேம்ப் ஹவுஸ் அது. அங்கிருந்து 4ஆம் தேதியே சொல்லி கூப்பிட்டு அதிகாரிகள் கூட்டம் எல்லாம் போட்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அப்பொழுதே பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. அது இவர் அதையெல்லாம் மறைத்து விடுகிறார்கள். ஒன்று, சரி, பெரும் கடுமழைக்கு வருவதற்காக கொடநாட்டில் இருந்து சென்னை வந்து விட்டார். அவங்க எங்க இருந்தா என்ன? இப்ப இப்ப நீங்க இங்கிருந்து யாரோட பேசக்கூடாது? இங்கிருந்து முன்னையெல்லாம் அது ஒரு காலம் புறாவை அனுப்பிச்சது, இது ஆள் அனுப்பிச்சது, அது தொழில்நுட்பம் போது எந்த விஷயமா இருந்தாலும் உடனே இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண தீர்ந்து போச்சு. அது ஒரு பெரிய இது வாய்ப்பு எடுத்து பேசுறத பழைய காலத்திலேயே இருக்கிறாங்கன்றது கடையாளம். அமைச்சர் பணின்னு சொன்னார். இதுவரலும் அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறார்கள்,
இதுபோல மக்களோடு போய் நின்று மக்களுக்காகவே அங்கே இருந்து எல்லா விதமான வகையிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு பார்த்த அமைச்சர்களை ஒருவரை கூட நீங்கள் சுட்டி காட்ட முடியாது. அந்த அளவிற்கு இரவு பகல் எல்லாம் அம்மா வந்து அதுதான் அதிமுக. ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது முடிச்சுட்டு தான் போகணும், அது முடிக்காமல் போனால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பயபக்தி உள்ள அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், உறுப்பினர்கள், சாதாரண இதெல்லாம் கூட இந்த தலைமையை என்ன சொல்லுதோ அதை எந்த அளவிற்கு தன்னால் செய்து பெயர் வாங்க முடியும் என்று ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடியது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, அப்படி பொதுப்பணித்துறை எல்லா வகையான நடவடிக்கைகளும் ஏற்கனவே எடுத்திருக்கிறது என்பதற்கு என்னால் ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு தேதியிட்டு சொல்ல முடியும். அந்த மட்டும் இல்லாமல் இப்போ வீடு சொன்னீங்க, 5000 10000 வீடுகளுக்கு கட்டிய வீடுகள் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கட்டப்பட்ட வீடு இப்போ இனிமேல் கட்டுறதல்ல, ஏற்கனவே கட்டி ரெடியாக இருக்கிற வீடு இப்போ குடிசை மாற்று வாரியத்தில் 10000 வீடுகள் உடனடியாக கொடுக்குறோம். அது இல்லாமல் இன்னும் 15000 வீடுகள் கூட இருக்குது. இப்பொழுது கணக்கு எடுக்க எடுக்க யாருக்கு என்ன தேவை, எந்த இடத்தில் நீங்கள் போக போகிறீர்கள், அது உங்களுக்கு சம்மதமா, இதெல்லாம் கேட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த அளவிற்கு நிலைமை இருக்குது. வழி பெரிய ஆளுங்கட்சி மாவட்ட பொருள் போச்சு அப்படின்னு சொன்னார். மந்திரிகள் இங்கே இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஊரில் இருக்காங்க, இங்கிருந்து சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன வேணுமோ இந்த நிவாரண பொருட்கள்லாம் வாங்கி இப்படி அனுப்ப வேண்டும்னு போகுது. அவங்க வாங்குறாங்க, வாங்கி வர்றவங்க அந்த அம்மாவின் படத்தை போட்டு வராங்க. அவங்கள அவங்க போடாமல் வர்றவங்களுக்கு கூட இங்கே வர இனி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அனுப்பு, நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க, அது போடுறாங்க. இது வந்து இப்போ வந்து உதவி என்பது அதிமுக மட்டும் செய்யலை, சொல்லி நாங்கள் மட்டுமே செஞ்சோம், வேறு யாரும் செய்யல. இப்போ நிறைய தன்னார்வலர்கள் வந்து செய்கிறாங்க. இப்பொழுது கூட 1277 டன்னுக்கு மேலே இதில் இருக்குது இருக்குது. அது ஒவ்வொன்றும் பகுத்து பிரித்து பிரித்து எப்படி எப்படி எங்கெங்கே அனுப்பணும்னு அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி வரக்கூடியவங்க அப்படி வந்தது தான் பிரித்து போட்டான், இவன் வந்து கொண்டு போய் வச்சு அந்த வர்றதில்லை. இதுக்கெல்லாம் இது ஒட்டு இது இந்த மாவட்டத்திலேருந்து வந்துச்சு, இது இந்த மாவட்டத்திலேருந்து வந்துச்சு, இது இந்த மாவட்டத்திலேருந்து வந்துச்சுன்னு தெரியட்டு செஞ்ச வேலை. சரி தொடர்ந்து இயற்கையே உதவி செய்துன்னு அண்ணன் சொன்னார், வெளியில் வருது அந்த கிருமியெல்லாம் கூட செத்து போயிடும் அப்படின்னாரு. இயற்கையை எங்களுக்கு உதவி செய்யும், தண்ணியே இல்லாமல் பல காலம் வறண்டு இருந்து எங்கெங்கே இருந்து எப்படி எப்படியோ சென்னைக்கு தண்ணீர் இல்லாமல் போய் கிருஷ்ணா திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார், புதிய வீரனம் திட்டத்தை அம்மா கொண்டு வந்தார். அந்த தண்ணி இல்லாமல் பிரச்சனை தீர்க்கிறது அது ஒரு வகையில் ஆகவே அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. ஆகவே இப்படி இவர்கள் என்னதான் பேசினாலும் மாப்பிள்ள தான் தாலி கட்டணும், சோழனெல்லாம் போய் தாலி கட்ட முடியாது. ஆகவே நாங்கள் தான் அதை செய்தாங்க, யார யாரும் இருக்க முடியும். ஆகையினால நாங்கள் தொடர்ந்து மாப்பிள்ளையா, இப்பதுக்கு நீங்க தான் மாப்பிள்ளையா? சார் நாங்க தான் சார் மாப்பிள்ளை. சரி, அது நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படியாவது எடுத்துக்கோங்க. சரி, ஆகையினால் இந்த நிலையில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அதிலிருந்து நாங்கள் தப்பிக்கிறோம். சரி சரி, தொடர்ந்து பேசுவது முன்பாக இணைப்பில் ஒரு பார்வையாளர் அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? வலசர வாக்கம் வக்கீல் மனோகரன் பேசுறேன். மனோகர் சார் சொல்லுங்க சார். அதாவது ஐயா சமரச ஐயா சொல்றாரு நாங்க தான் மாப்பிள்ளன்னு, மாப்பிள்ள நீங்க தான், கோட்டு எங்கிறது, ஓட்டு எங்கிறது, கோட்டு எங்கிறது. இப்ப வந்து அரசாங்க சார்பில் நிவாரணம் கொடுக்குது அப்படின்னா நிச்சயமா அது அதிமுக ஆட்சி ஜெயலலிதா தலைமையில கொடுக்குறது தான் அது அர்த்தம். சரி, அதுக்கு வந்து இந்த போட்டோ விளம்பரங்கள்லாம் தேவையில்லை. சரி, நல்ல சரக்குக்கு எங்க இருந்தாலும் தேடி போய் வாங்குவாங்க ஜனங்க. அந்த காலத்துல ஒரு செட்டியாரு நல்ல எண்ணெய் குடுக்கறாருன்னா போயிட்டு வாங்குவாங்க. அதனாலதான் சார் டாஸ்மார்க்ல கூட நல்லா போயிட்டு இருக்கு விற்பனை எல்லாம். அந்த மாதிரி இப்ப வந்து எனக்கு என்னுடைய சமாச்சாரம் என்னன்னா, என்னுடைய குறை என்னன்னா, இந்த நிவாரண தொகை அது பாத்தீங்களா? சரி, அத வந்து இன்னைக்கு வராங்க கணக்கு எடுக்க, அன்னைக்கு வராங்க கணக்கு எடுக்க, அங்க எழுதுறாங்க, இங்க எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து அங்கங்க ஊருக்கு போனவங்க எல்லாம் திரும்பி ஓடியாந்து அந்த 5000 ரூபாயோ 3000 ரூபாயோ கிடைக்குமான்னு சொல்லி பிச்சை எடுக்கிற மாதிரி அங்கங்க திரும்பிட்டு இருக்காங்க. என்னுடைய இது என்னன்னா, இப்ப வந்து வட்டாட்சியர் இருக்காரு, மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, வட்டாட்சியர், வருவாய் அதிகாரி,
அப்புறம் வந்து ரெவென்யூ, அதான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து கிராம நிர்வாக அதிகாரி, சரி சரி, உள்ளாட்சி தெரு வந்து கவுன்சிலர், வார்டு மெம்பர், இவங்களுக்கு வந்து தெருவு தெருவு எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் நல்லா தெரியும். அவங்களை யூஸ் பண்ணி அது அநேகமா அவங்க எல்லாருமே கணக்கு எடுத்து போட்டுருல ஈஸியா செஞ்சிடலாமே. அம்மாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எனவே அம்மாவின் படம் ஓட்டி கொடுக்கிறோமே என்பதாக சொல்கிறார் அவர் சொல்கிறார். எங்க பொருள் நாங்க படம் ஓட்டி கொடுத்தது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி மறுக்கிறீங்க? உங்களுடைய இந்த அம்மா ஆட்சின்றதை விட ஸ்டிக்கர் ஆட்சின்னு வச்சுக்கலாம். சரி, ஏன்னாக்கா ஏற்கனவே சமச்சீர் கல்வி திட்டத்துல அங்க வள்ளுவர் படம் வந்ததுக்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினவங்க இவங்க. சரி, இந்த அம்மையார் வள்ளுவர் இல்ல, அது கூட நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம்னாக்கா நிச்சயமா அது கூட சமச்சீர் கல்வியை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி சமச்சீர் நீங்க மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படியில் தான் அது அன்னைக்கு நடைமுறை பெற்றது. ஆனால் அப்பவும் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க, இப்பவும் ஒரு நிவாரணம் என்பது என்ன? மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது தன்னார்வ நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுக்கிற நிறுவன பொருட்களை இவங்க கொடுக்க வேண்டியதுதான். அதை போய் ஸ்டிக்கர் ஒட்டி இதை கொடுக்கணும்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல அந்த நிவாரணத்திலே நடத்துறாங்கன்றது மக்கள் புரிந்து கொண்டார்கள். திரு நீலகண்ணன் சார், இதுல ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி ஒன்று இருந்தாலும் கூட இது அரசியலை ஒட்டி ஒரு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கேள்வியாக வைத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அந்த அரசு செய்தார்கள், தவறுகள் செய்கிறார்கள், ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தார்கள் என்பதான குற்றச்சாட்டு வைத்தீர்கள். நியாயமான குற்றச்சாட்டு மறுக்கவில்லை. அவர்கள் யார் கொடுத்தார்கள், யாருடைய பொருளுக்கு நீங்கள் எதற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்ற உங்களுடைய ஆதங்கம் கூட சரியானதாக இருக்கலாம். திமுக காலத்தில் ₹1 ஒரு கிலோ அரிசி என்ற வழங்கின ஒரு திட்டம் கொண்டு வருகிறார். ஒரு கிலோ அரிசி தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் கொடுக்கறத வந்து அது கொடுத்தாங்க. அது இது வந்து இது நிவாரணம் என்பது வேறு, அது பொங்கல் பரிசாக கொடுப்பது வேறு. காஞ்சிபுரத்துல அரிசி மடங்குறாங்க, வெளியில இருந்து பெங்களூர் இருந்து பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஒரு தொண்டு நிறுவனம் எடுத்து வராங்க ரெண்டு லாரியில அடிச்சு மடகிற சொல்றாரு. என்ன சார், நாங்க எடுத்து வந்து அடிச்சு பிடிக்க போறோம், சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அடிச்சு பிடிக்கிட்டு போறான்னு எங்களுக்கு போன் பண்ணி கேட்டா சார் நான் அங்கதான் சார் எடுத்து வர்றதோ மடிக்க புடுங்குறாங்க சார். இது என்னுடைய கூட்டு மட்டுமல்ல, பல தொண்டு நிறுவனங்கள்லாம் இத பத்தி பத்திரிகையிலயே மீடியாக்களையும் சொல்லி மக்களால் தேர்வு செய்யப்படுகின்ற அது மாமன்ற உறுப்பினரா கவுன்சிலரா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் மக்களுக்காக சேவை செய்வதற்காக தான் மக்கள் பிரதிநிதியாக இந்த ஆட்சியாளர்கள் வருகிறார். ஆட்சியாளர் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஆட்சியாளர்கள், மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ராகுல் காந்தி கூட தான் வந்தார், நான் பாராளுமன்றத்தை பேசுவேன் என்று சொன்னார். ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அவர் சொன்னாரு, ஏன் 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே, ஏன் பேச வேண்டியதானவங்க பத்தி பேச வேண்டியதான தமிழகமே இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்பு அடைந்திருக்கிறது. பிரதம மந்திரில இருந்து முதல் மந்திரி வரல எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில அத்தனை பேரும் சொல்லுகின்ற இந்த நிலைமையை பிரகாஷ் காரத் கூட வந்தார். என்ன சொன்னார், சம்பரமாக திறந்து விடுறதுக்கு எங்க தளபதி சொன்னார், இந்த வேலை இந்த சம்பரமாக ஏறி திறந்து விட்டதுனால தான் சென்னை மாநகரமே இன்றைக்கு இந்த அளவுக்கு அவ்வளவு அவல நிலைக்கு ஆளானது. உயிர் வலிக்கு யார் பொறுப்பு? இந்த அறிவிக்கிட்ட பிறகு பிரகாஷ் வந்து பேட்டி கொடுத்த பிறகுதான் 4 நாளுக்கு பிறகு ஆழமான விஷயமாக இருந்தாலும் கூட மக்களும் கூட யதார்த்த நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தன்னார்வ நிறுவனங்கள் கொடுக்குகிற ஒரு பொருட்களுக்கு அதிமுக பிரமுகர்கள் தான் ஸ்டிக்கர் ஓட்டினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. இல்லை, இது போன்ற விஷயங்களை
பல நேரங்களில் செய்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் கொண்டடைவதில் ஏற்பட்ட தொய்வில் பலர் உள்ளே இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள் தான் என்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்பதாக இவருடைய வாதம் வைக்கப்படுகிறது என்பது ஒரு புறம் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கிறது. இப்பொழுது உங்கள் கட்சியில் இருந்து கொண்டு இப்பொழுது தற்போது அஇஅதிமுக வந்த திரு பரிதியில் எழுதியவர்கள் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பருடைய ஆட்சி காலத்திலும் அவர் திமுக அரசு திட்டங்கள் செய்கிற போதும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வருகிற போது அந்த பெட்டிகளில் இருந்து மற்ற பல பொருட்கள் நீங்கள் கொடுத்த இலவசத்திலே எல்லாத்திலும் தமிழக அரசு கொடுக்கின்ற பொருட்கள் வேற புரிஞ்சுக்கணும். தொண்டு நிறுவனங்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பது தவறு இல்லை. எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட செய்தி வந்ததாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. பல நிவாரண பொருட்கள் அரசு ஒழுங்கப்பட்ட பொருட்களில் அரசு சிம்பளமும் முதலமைச்சருடைய பணமும் இடம்பெற்றிருக்கும், அது மறுக்கவில்லை. ஆனால் எல்லோரும் வழங்கப்பட்ட எல்லா இடத்திலும் அது பண்ணினார்கள் என்று சொல்ல ஒரு சில இடங்களில் செய்ததான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் மீது அதிமுக அரசு செய்யப்பட்டிருந்தால் ஸ்டிக்கர் ஒட்டுகிற ஆட்சி என்பது நான் ஏற்கனவே சொன்னேன். சமச்சீர் கல்வி திட்டத்துல நம்ம வள்ளுவர் படத்தை ஒட்டுறதுக்கு அந்த இடத்துல போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா மக்களுக்கு அந்த புக்கை வெளியிட்டாங்கன்றதுதான் உண்மை. சரி 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 சரி, இந்த விவாதத்துக்கும் கொள்ளுக்கும் நெல்லுக்கும் புல்லுக்கும் அவங்க குடும்ப பேரு வச்சவங்க அது பேசலாம். சரி 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 சரி, பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடங்களுக்கு பிறகு உரிமை குரல் தொடர்ந்து முழங்கும்.